ஓம் சாந்தி. 28/1/2021 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் அனைத்தும் தெரியும் என்ற அகங்காரத்தில் வராதீர்கள். இந்த ரதத்திற்கும் முழு கேள்வி, குழந்தைகளாகிய உங்களில் கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி யார் மற்றும் துர்பாகியசாலி யார்? பல கோடி மடங்கு பாகியவான் யார், துர்பாகியசாலியான ஆத்மாக்கள் யார்? பதில், யாருடைய மற்றும் யார் தோல்வியடைந்து விடுகிறார்களோ அவர்கள் துர்பாகியசாலிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். சிலர் மகா துர்பாகியசாலிகளாகி விடுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சுகம் கொடுப்பதை தெரிந்திருக்கவே இல்லை. குழந்தைகளே, உங்களை நல்ல விதத்தில் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். அனைவருக்கும் சுகத்தை அளியுங்கள், தகுதியானவர்களாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் இந்த பாடசாலையில் அமர் அனைவருடைய முயற்சியும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. முதல் நம்பரிலிருந்து கடைசி நம்பர் வரை இருக்கிறார்கள். என்ன செய்வது, சிலர் தோல்வியடைந்தும் விடுவார்கள், சிலர் தேர்ச்சி பெற்றும் விடுவார்கள். எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் கேட்க வேண்டும், பாபா என் குழந்தைகளே, இதுவும் கூட பள்ளியாகும். நீங்கள் பாடத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் முக்கியமான விஷயம் தூய்மையாக இருப்பது. தூய்மையாவதற்காகத்தான் நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள் அல்லவா? ஒருவேளை குற்றப்பார்வை வேலை செய்து கொண்டிருந்தால் தாங்களே உணர்வீர்கள், பாபா நான் இந்த பாடத்தில் குறைவாக இருக்கின்றேன் என்று. பாபாவிற்கும் கூட கடிதத் தேர்வில் தோற்றுவிடுவோம் என்றும் சிலர் புரிந்து கொள்கிறார்கள். இதில் முக்கியமான பாடம், முதல் பாடம், தூய்மை. குழந்தைகளுக்கும் படிப்பில் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. கற்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கும் கூட கற்பிப்பதில் உழைப்பு அதிகமாக இருக்கிறது. பள்ளியில் ஒருவர் படிப்பதில்லை, மற்றவர்களை தொந்தரவு செய்கிறார் என்றால் அவருக்கு தகுந்த தண்டனை கொடுத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த உலகிய பள்ளிகளில் இங்கே இவர் தந்தையாவார், பாபா எதையும் அன்பின் கடலாவார். எனவே குழந்தைகளுடைய நடத்தையும் பாபாவை போன்று இருக்க வேண்டும் அல்லவா? தேவதைகளைப் போல நடத்தைகள் இருக்க வேண்டும். தூய்மை இல்லாமல் தேவதையாக ஆக முடியாது. நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கிறது அதை இழந்து விடுவீர்கள் என்று நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள் அல்லவா? பகவானுடைய மகா வாக்கியம், காமத்தை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆவார்கள். இப்படிப்பட்ட லக்ஷ்மியை நாராயணனாக ஆவீர்கள் என்றால் தூய்மையாக மாட்டீர்களா என்ன? பிறகு மாயையும் அதிகபட்சாதாபப்பட வைக்கிறது. இது மிகவும் உயர்வான கல்வி அல்லவா? குழந்தைகள் இந்த சிந்தனை செய்வதில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும். பகவான் வந்து பாடத்தை கற்பிக்கின்றார் என்ற நினைவு குழந்தைகளுக்கு சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இல்லை என்றால் மாயை அடி கொடுத்து விடுகிறது. மாயை நிறைய அவமரியாதையை செய்ய வைக்கிறது. பிறகு அத்தகைய குழந்தைகளுடைய நிலை என்னவாகும்? மாயை அந்த அளவிற்கு கவனமில்லாதவர்களாக மாற்றிவிடுகிறது, அகங்காரத்தில் கொண்டு வந்து வருகிறது. கேட்கவே கேட்காதவர்கள் மாயை ஒரேடியாக ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் அற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது. வரதானம் எப்போதும் தனது உயர்வான பாக்கியத்தின் போதை மற்றும் குஷியில் இருக்கக்கூடிய
கோடான கோடி பாக்கியசாலியாகுக. எப்போதும் தன்னுடைய உயர்வான பாக்கியத்தினுடைய போதை மற்றும் குஷியில் இருக்கக்கூடிய கோடான கோடி பாக்கியவான் ஆத்மா ஆகுக. விளக்கம்: முழு உலகத்தில் இருக்கக்கூடிய தர்ம பிதாக்கள் மற்றும் அவர்கள் அலௌகீக தாய் தந்தையினுடைய அனுபவத்தை கனவிலும் கூட செய்ய முடியாது. மேலும் கோடான கோடி உயர்வான ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுயம் சர்வசக்திவான் தந்தை குழந்தைகளாகிய ஒவ்வொரு அடியிலும் உடனிருக்கிறார். எனவே இதே உயர்ந்த பாக்கியத்தின் போதை மற்றும் குஷியில் இருங்கள். ஸ்லோகன்: உடல் மற்றும் மனதை எப்போதும் குஷியாக வைப்பதற்கு குஷியில் சக்தி வாய்ந்த சங்கல்பத்தையே செய்யுங்கள். குஷி நிறைந்த உயர்வான தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.